வணக்கம், நான் ஆதி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் யூடியூப்பில் கஸ்டம் யூஆர்எல் எப்படி வாங்குறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குங்க. கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னா ஒன்றும் இல்லை, உங்களோட சேனலுக்கு விருப்பமான யூஆர்எல் வாங்குது. எப்படி அப்படின்னா, இப்போ www.youtube.com/adi4tech அப்படிங்கிற மாதிரி கஸ்டம் யூஆர்எல் உங்களுக்கு விருப்பமானது மாதிரி வாங்கிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம் யூஆர்எல். இது ஏன் வாங்கணும், யூடியூபர்ஸ் எல்லாருமே ஏன் வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து உதாரணத்துக்கு நான் இப்போ ஆதி ஃபோர் டெக் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனல் நேம் வச்சுருக்கேன். இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா, ஒரு நான் வந்து இப்போ வந்து ஒரு இப்போ எனக்கு இது பெனிஃபிட் கிடையாது, நான் ஒரு 100,000 சப்ஸ்கிரைபர் நான் போயிட்டேன் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற பட்சத்தில், இன்னொரு ஒரு யூடியூப் யாராச்சும் ஒருத்தவங்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நான் வாங்கவே இல்லை அப்படின்னா, அவங்க வந்து இந்த ஆதி ஃபோர் டெக் அப்படியே www.youtube.com/adi4tech அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளோட யூஆர்எல்லாம் வாங்கிடுவாங்க. ஓகேவா? இதுதான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். அதனால் வந்து இதை வாங்கிடுங்க. இது வாங்குறதுக்கு சில எலிஜிபிலிட்டி இருக்குது, என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணி 30 நாள் இருக்கணும், அப்புறம் 100 சப்ஸ்கிரைபர் வந்து கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருக்கணும், உங்கள் சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ வந்து ஃபிட் பண்ணியிருக்கணும், அப்புறம் சேனல் ஆர்ட்டும் ஃபிட் பண்ணியிருக்கணும். இதுக்கான வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், லோகோ மற்றும் சேனல் ஆர்ட் எப்படி ஃபிட் பண்ணுறதுக்கான வீடியோ நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டன் கொடுத்துருக்கேன், அந்த ஐ பட்டனில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, வாங்க இப்போ எப்படி நம்ம கஸ்டமர் யூஆர்எல் வாங்குறது அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது கூட அந்த பெல் பட்டன்லாம் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அப்டேட் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் டேஷ்போர்டில் செட்டிங்கை ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்கை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சேனல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த சேனலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கங்க. அதில் அட்வான்டேஜ் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ்டு சேனல் செட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்கும் கீழே வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டுன்னு இருக்கும், அந்த அக்கௌண்ட் செட்டிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நாளில் லோடிங் ஆகும். லோடிங் ஆனதுக்கப்புறம் சேனல் ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் வரும். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 11 ஆப்ஷன் வரும். அதில் 2வது ரோவில் 4வதாக வந்து பார்த்திங்கன்னா கஸ்டம் யூஆர்எல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், மார்க் பண்ணி கூட நான் காட்டுறேன். இதுதான் நான் ஆல்ரெடி நான் என்னோடய சேனலுக்கு ஆதி ஃபோர் டெக்னு சொல்லிட்டு கஸ்டம் யூஆர்எல் வாங்கிட்டேன். புதுசாக உங்களுக்கு நீங்கள் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு அதை வந்து அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். மேலே வந்து பார்த்திங்கன்னா யூஆர் எலிஜிபிள் ஃபார் கஸ்டம் யூஆர்எல் கிளைமேட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும், அந்த ஹியருங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேஜுக்கு நேவிகேட் ஆகும். இதை மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். இது வந்து நம்ம நண்பர் கிச்சா விலாக்ஸுக்கு இப்போ தான் கஸ்டம் யூஆர்எல் எடுத்தேன், அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இது. இது வந்து பார்த்திங்கனா கிச்சா விலாக்ஸ்னே வந்து கஸ்டம் யூஆர்எல் வச்சுக்கிறீங்களா இல்லை வேறு எதுவும் நேம் வச்சுக்கிறீங்களான்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் கேட்குது. உங்களுக்கு என்ன சேனல் வேணுமோ அதை, என்ன நேம் வேணுமோ, கஸ்டம் யூஆர்எல் வேணுமோ அதை நீங்கள் வாங்கிக்கங்க. ஃப்யூச்சரில் வந்து நீங்கள் சேனல் எதுவும் மாற்ற போகிறீங்கன்னா அந்த நேமுக்கு நீங்கள் கொடுத்து வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். உங்களுக்கு எப்படி கஸ்டம் யூஆர்எல் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து எப்படி சப்டைட்டில் செட் பண்ணுறது, சப்டைட்டில்னா அப்படின்னு சொல்லிட்டு சில பிகினர்ஸுக்கு எப்படி அதை செட் பண்ணணும் அப்படின்னு தெரியல, அதனால தான் அடுத்த வீடியோ அதை போஸ்ட் பண்ணுறேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 மணி நேரத்தில் உங்களுக்கு அப்டேட் ஆகும். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.